வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்றைய நாளுக்கான கேள்வி, அதற்குரிய பதில், அதே போல இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா. நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். யார் சொன்னது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதற்கு மிகச்சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, யோனா ரெண்டாம் அதிகாரத்தில் வருகிறது. ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நாம் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாமா. வாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து யோனாலிருந்து கேள்வி கேட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி. முதல்ல நான் கேள்வியை வாசிக்கிறேன், அப்புறம் என்ன கேள்வின்றதை நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நிருப பாடத்தில் வருகிறது. நிருப பாடம் என்றால் நம்மளுக்கு தெரியும், கடிதங்கள். கேள்வி நான் வாசிக்கிட்டோமா. ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் டேஷ், அதாவது யாருடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். திரும்ப நான் வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் யாருடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அந்த கேப் இருக்குல்லையே, அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ், யாருடைய சந்ததி, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த சந்ததி யாருடைய சந்ததின்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். பார்த்தீங்கன்னா வந்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இருந்து நான் இந்த கேள்வியை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியான க்ளூவும் நான் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் தொடர்ந்து பைபிள் உலகம் சேனலுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய அனுதின ஜபத்திலே உங்கள் யாரையும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பைபிள் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்று சொன்னால் எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே போல் இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். God bless you from Bible Ulagam. Amen.